அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பா, அதுவும் ஃபேமிலியோட வந்து காலையில வந்தீங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்துட்டு நம்மளை எங்கேஜா இருக்கிற லொகேஷன் வந்திருக்கும். ஆனா இந்த இடம் கடந்த சில மாசங்களாவே வந்து நம்ம குளிக்கிறதுக்கு அளவு பண்ணல. இது எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சிருந்தா ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட் கூட சொல்லலாம். சம்மர் அப்படின்னாவே வந்து நிறைய பேரோட மைண்டுக்கு இந்த இடத்துல போய் குளிச்சுட்டு வரலாம் அந்த ஃபேமிலியோட அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ஏன் அலோவ் பண்ணல, இப்ப அலோவ் பண்ணிட்டாங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன் அலோவ் பண்ணிருக்காங்க, அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே நன்றிங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்ததே ரொம்பவே மோட்டிவா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனல் போற வீடியோ அவ தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆலியா டேம் தாங்க வந்திருக்கோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட், பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 23 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ஆலியா டேம் நீங்க ரீச் பண்ணிடலாம். 1962 அக்டோபர் 2 ஜவஹர்லால் நேரு காமராஜர் எல்லாம் வந்து ஆலியா டேம் வந்து திறந்து வச்சாங்க. ஆலியா டேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ங்க. டேம்ல தண்ணி எடுக்கிற அழக பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து நம்மள ஃபுல்லா எங்கேஜா வச்சுக்கிறதுக்காக வந்து கிட்ஸ் பார்க், கார்டன், ஃபிஷ் அக்வாரியம், மினி தீம் பார்க் செட்டப்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. செம்ம பண்ணா இருக்கு நீங்க வந்தா. ஆனா நம்ம இன்னைக்கு ஆலியா டேம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இல்ல. ஆலியா டேம் கீழே இருக்கிற ஆத்துப்பாரா அணைக்கிட்டதாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க ஆலியா அந்த பாலத்துல இருந்து நீங்க பார்த்தவே வந்து இந்த ஆத்துப்பாறை அணைக்கட்டுங்கிறது ரொம்ப அழகாவே தெரியுங்க. அங்க வந்து இப்ப ஆளுக்கு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க டேம்ல இருந்து கொஞ்ச தூரம் நீங்க டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா கோனா டீ கடைன்னு இருக்கும், அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்க இருந்து லெப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஆத்துப்பாறை ரீச் பண்ணிடலாம். நீங்க ஃபோர் வீலர்ல வந்திருக்கீங்க அப்படின்னா இங்க எங்கேயாவது இடம் கிடைச்சுன்னா பார்க் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து ஃபோர் வீலர் பார்க்கிங் இடம் இல்ல, டூ வீலர் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். கடந்த சில மாதங்களாக வந்து இங்க குளிக்கிறதுக்கு வந்து தடவை வச்சிருந்தாங்க. சம்மர் டைம்ல குளிக்கலாம்னு வந்து ஏமாந்த பல பேர்ல நாங்களும் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு ஸ்பாட் இருக்கு, நாங்க அங்க போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவைப்படுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இங்க குளிக்க அலோவ் பண்ணல அப்படின்னா நீ அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க குளிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை காரணமாக டேம்ல நீர்மட்டம் அதிகமாகி உபரி நீர் வந்து ஆற்றுலேயே பிரிபடும் போது இங்க தண்ணி ஃப்ளோ அதிகமா இருக்கனால குளிக்கவில்லைங்க. ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி ஆற்றுல நிறைய இடங்கள்ல சுழல்களும் புதை மணல்களும் அதிகமா இருக்கிறதுனால வந்து குளிக்க அலோவ் பண்றது இல்ல. இந்த அணைக்கட்டு கீழே இறங்கி போறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குங்க. நீங்க பைக் பார்க் பண்ணிட்டு 2-3 வீடு தள்ளி போனீங்க அப்படின்னா இங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வழியா நீங்க வந்து அணைக்கட்டை ரீச் பண்ண முடியும். ஆனா ஃப்ளோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் டேஞ்சரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பைக் பார்க் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டாவே இங்க ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, பட் இப்ப வந்து அவைலபிளா இல்ல. இங்க வந்து நீங்க இறங்கி வரலாம், ஆனா இறங்குறதும் ஏறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா இந்த விநாயகர் கோயிலுக்கு லெப்ட் சைட்ல ஒரு வழி இருக்கு, அந்த வழியா நீங்க ஆத்துக்குள்ள இறங்கி நீங்க அணைக்கட்டு ரீச் பண்ண முடியும். ஆனா சில இடங்கள்ல வந்து ஆழம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆளுக்கு அந்த வழியை நடந்து போகும்போது அவங்க பின்னாடியே போறது ரொம்ப சேஃபா இருக்குங்க.
இந்த இடத்த சுத்தி இருக்கிற மக்களுக்கு தெரியும் எங்க வந்து அட்வென்ச்சர் அதிகமா இருக்கும், எங்க ஆழம் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போய் குளிப்பாங்க. ஆனா அவங்க குளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக புதுசா வந்தவங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் அதிகமா இருக்குங்க. இங்க ஃப்ளோகர் தண்ணியில நீங்க உட்காந்துட்டு படுத்துட்டு குளிக்கும் போதே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னொன்னு முக்கியமான என்னன்னா, இங்க இருக்கிற காங்கிரீட்ல நிறைய பக்கம் உடஞ்சி கம்பிகள் நிக்கிட்டு இருக்கு, நடந்து போகும்போது கூட சேஃபா போய்க்கோங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து ஆத்தப்புறம் அணைக்கட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரான இடமானு கேட்டீங்க அப்படின்னா இல்லை. என்னங்க தோணுது, நிறைய காங்கிரீட் எல்லாம் உடஞ்சி கம்பி நீட்டிட்டு இருக்கு, ஏறதுக்கும் இறங்குறதுக்குமே வந்து ரொம்ப அன்சேஃபா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வரது பெட்டரா இருக்கும். ரொம்ப லாங்ல இருந்து இதுக்காகவே பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இப்ப நீங்க வரதை வந்து தவிர்த்துக்கலாம். வந்தீங்க அப்படின்னா ஆலியா டேம் சுற்றி பார்த்து நீங்க போறது ரொம்பவே பெட்டர். இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை அன்டில் தென் பாபாய். நான் உங்கள் மகா மற்றும் நண்பன் சந்தோஷ்.